அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காவிரி தண்ணீர் எடுப்பதற்காக இபிஎஸ் குடும்பத்திற்கு அனுமதி அளித்து அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்த விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சேலம் மாவட்டம் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் காவிரியிலிருந்து விவசாயத்துக்கு தண்ணீர் எடுக்க ஏதுவாக நெடுங்குளம் நீரோற்று கூட்டுறவு சங்கம் என்ற சங்கம் துவங்கப்பட்டது. மேட்டூர் இடதுகரை பாசன கால்வாய் ஆயக்கட்டுதாரர்களான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 18 பேரை சங்கத்தில் சேர்க்கப்பட்டனர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கூடுதல் குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த அனுமதி வழங்கி கடந்த 2020 அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்யக் கோரி சேலம் வெள்ளாளப்பாளையத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சங்கத்தில் சேர்க்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த மட்டுமே முடியும் என்ற நிலையில் 27 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டது எனவும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எவ்வளவு தண்ணீர் காவிரியில் இருந்து எடுக்கப்படுகிறது என்பதை அளவிட எந்த மீட்டரும் இல்லாமல் தொடர்ச்சியாக தண்ணீர் எடுக்கப்படுவதாகவும் இது சம்பந்தமாக 2023 சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தினர் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொருத்தி கண்காணித்து உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார், நீதிபதி பி பி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் எடப்பாடி பழனிசாமி, இதனையடுத்து தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி அவரது உறவினர்கள் உட்பட 31 பேர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.